கொடைக்கானல் மூணாறு பாதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மக்கள் தேவையில்லாமல் 160 கிலோமீட்டர் சுற்றி போகிறாங்க. மலைகளோட இளவரசியான கொடைக்கானல்ல இருந்து மூணாறு போகிறதுக்கு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட எஸ்கேப் சாலையை கேரள அரசு மூடிட்டாங்க. வெறும் 11 கிலோமீட்டர் தூரம் பராமரிக்கப்படாமல் விட்ட சாலையை சரி செஞ்சா 160 கிலோமீட்டர் தூரம் சுற்றி போக வேண்டிய நிலையே இருக்காது. ஆனால் அதுக்கு கேரள அரசு தான் மனசு வைக்கணும். கேரள அரசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எஸ்கேப் ரூட் அப்படிங்கிறது முதல் முதல்ல எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? குறிப்பாக இந்த எஸ்கேப் ரூட்ல என்னென்ன சாலைகள் அடங்கி இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆயிரத்தி 1877 பிரிட்டிஷ் நிர்வாகி ஜான் டேனியல் மன்றோ தேயிலை, காஃபி மற்றும் சின்கோனாவை வணிக ரீதியாக நடவு செய்யறதுக்கான பகுதியை ஆய்வு செய்கிறாரு. முதல்ல பெரிய முகாம் டாப் ஸ்டேஷனில் 6000 அடி உயரத்தில் இருந்துச்சு. அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து அவங்க ரெண்டு நதிகளோட சங்கமத்துக்கு வந்தாங்க. அதுதான் மூணார். இங்கிருந்து பொருட்கள் ரோப்வே மூலமாக போடிநாயக்கனூர் பக்கத்தில் பாட்டம் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ரோடு அப்படி இல்லைனா ட்ரெயின் மூலமாக மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. டாப் ஸ்டேஷன் மலையோட எட்ஜில் அமைஞ்சிருந்தது. கொடைக்கானல்லிருந்து பரந்த புல்வெளிகள் மற்றும் காடுகளால் பிரிக்கப்பட்டுச்சு. அதோட மறுமுனையில் அழகான பேர்ஜிம் ஏரி இருந்துச்சு. ரொம்பவே ரேராக தேயிலை தோட்டக்காரர்கள் டாப் ஸ்டேஷனை தாண்டி மீன் பிடிக்க அல்லது வேட்டையாடுறதுக்காக போவாங்க. கொடைக்கானல்லிருந்து மூணாறு வழியாக கொச்சினை இணைக்கிற இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணப்படுற மலையேற்ற பாதையாகவும் இருந்துச்சு. இது 2ம் உலகப் போர் அப்போ எஸ்கேப் ரோட் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 2ம் உலகப் போர் அப்போ கொடைக்கானல் நகரோட புறநகர் பகுதிகளில் இருக்கிற பாம்பாறு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் கோல்ஃப் கிளப்புக்கு பக்கத்தில் பிரிட்டிஷ் ராணுவம் ஒரு பகுதியை கையகப்படுத்தி படை முகாம்களை கட்டினாங்க. அதுதான் இப்போ நம்ம ஹாலிடே ஹோம்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இது பிரிட்டிஷ் ராணுவம் தங்குற இடமாகவும் பழனி மலைகளில் வாழ்கிற குடிமக்களுக்கான தடுப்பு முகாமாகவும் இருந்துச்சு. 2ம் உலகப் போரோட காலகட்டத்தில் சென்னை மேலே ஜப்பான் அணுகுண்டு வீச போகிறதா எழுந்த வதந்தி எடுத்து அன்னைக்கு சென்னையில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் உடனடியாக தங்களோட நாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கு ஒரு பாதையை தேர்வு செஞ்சாங்க. அப்படி உருவான பாதை தான் இந்த எஸ்கேப் ரூட். கொடைக்கானல் வழியாக பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி வழியாக கிளாவரைக்கு போய் அங்கேருந்து 11 கிலோமீட்டர் குதிரையில் பயணம் செஞ்சு டாப் ஸ்டேஷன் போகணும். அங்கேருந்து எல்லப்பட்டி, மாட்டுப்பட்டி, குண்டல, கிராம்ஸ்லாண்ட் வழியாக மூணாரை போய் அடைஞ்சு அங்கேருந்து அடிமாலி, கோதமங்கலம் வழியாக கொச்சிக்கு போய் கப்பல் வழியாக இங்கிலாந்துக்கு போகிறது தான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு. இருந்தாலும் கூட ஆக்கிரமிப்பாளர்களால் பின்தொடர்றத கடினமாக்க ஒரு புது திட்டம் உருவாக்கப்படுது. எஸ்கேப் ரோடை அப்சர்வேட்டரி ரோட் கூட இணைக்கவும் இது கொடைக்கானல் நகரத்திலிருந்து அப்சர்வேட்டரி ரோடுக்கு போச்சு. இந்த புத்திசாலித்தனமான சூழ்ச்சியை அடைய செம்மன்மேடு அப்படிங்கிற சின்ன மலையை சமன் செய்ய வேண்டியிருந்துச்சு. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். பயந்து போன பொதுமக்கள், மூணாறு நோக்கி போகிற வாகனங்கள், எஸ்கேப் சாலையில் தப்பிச்சு போகிறாங்க. ரொம்ப தூரத்தில் பின்தொடர்ற எதிரிகள், எதிரிகளோட வாகனங்கள் இந்த மாற்றுப்பாதையை பற்றி தெரிஞ்சுக்காம நேராக முன்னாடி போகுது. இதுக்கிடையில் தப்பி ஓடினவங்க டாப் ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் நல்லா இருக்காங்க. உண்மையிலேயே இந்த நாடகம் நடக்கவே இல்லை. ஜப்பானிய படைகளால் மெட்ராஸ் மீது படையெடுப்பு அப்படிங்கிறதும் நடக்கலை. இருந்தாலும் கூட மூணார்லேருந்து மீன் பிடிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இந்த எஸ்கேப் ரோடை பயன்படுத்துகிறாங்க. எஸ்கேப் ரோட் 2ம் உலகப் போரப்போ பயன்படுத்தப்படலை. ஆனால் 1980களோட முற்பகுதியில் தமிழ் இலங்கை மோதலப்போ இது ஒரு தப்பிக்கிற பாதையாக பயன்பட்டுச்சு. கொடைக்கானல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ரொம்ப காலம் பணியாற்றிய ஸ்கூலோட பிரின்சிபல் ஒரு ஸ்ரீலங்கன். ஆசிரியர் மற்றும் மாணவர் அமைப்பில் நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் இருந்தாங்க. அவங்க இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தங்குறது அப்படிங்கிறது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்துச்சு. யாரோ ஒருத்தருக்கு எஸ்கேப் ரோட் ஞாபகத்துக்கு வருது. ஒரு இரவு கொடைக்கானலில் நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு வந்த கர்லி அப்படிங்கிறவங்களோட திறமையான வழிகாட்டுதலுக்கு கீழே எல்லா ஸ்ரீலங்கன்ஸையும் ஒரு பேருந்தில் ஏற்றி எஸ்கேப் ரோட் வழியாக மூணாருக்கும் கொச்சிக்கும் கொண்டு செல்லப்பட்டாங்க. நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட இந்த பாதை பயன்பாட்டிலேயே இருந்து வந்திருக்குது. ஆனால் 1956 மொழிவழி பிரிவினை காரணமாக துரதிருஷ்டவசமாக வட்டவடை, கோவிலூர் எல்லாமே கேரளா கூட இணைஞ்சது. அதாவது தேவிக்குளம் தாலுகா அப்படியே கேரளா கூட இணைந்து இதுக்கப்புறமா கேரளாவோட கட்டுப்பாட்டில் எஸ்கேப் பாதை வருது.
இடையில ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா இந்த சாலையை கேரள வரத்துறை மூடுச்சு. கடத்தல் சாலையா இருந்ததா கூறி அதை நிரந்தரமாகவும் மூடிட்டாங்க. அடுத்து 2003 சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களோட தூண்டுதலின் பேர்லையும் இந்த பகுதி கேரளா பக்கத்துல பாம்படம் சோலா தேசிய பூங்காவாகவும் சில வருஷங்களுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கொடைக்கானல் வனவிலங்க சரணாலயமாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்ப கொடைக்கானல இருந்து பூண்டி கிளா வரை வந்து அங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான பாதையை கடந்து போனா வட்டவடை கோவிலூர் வந்துடும். அங்கிருந்து சாலை வழியா ரொம்ப ஈஸியாவே மூணாருக்கு போக முடியும். இந்த பாதையில ஜீப்ல கூட போக முடியும். இந்த பாதையை சரி செஞ்சா பேருந்து போக்குவரத்தை கூட இயக்க முடியும். ஆனா சாலை இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யப்படாமையே இருக்கு. இதன் காரணமா நடுத்தர மற்றும் ஏழை சுற்றுலா பயணிகளோட வருகை அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ மூணாறு போறதுக்கு கொடைக்கானல இருந்து தேனி வந்து அங்கிருந்து போடி விட்டு போய் அதுக்கப்புறமா தான் மூணாறு போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தூரம் சுத்தி செல்ல வேண்டிய நிலை தான் மக்களுக்கு இப்ப இருக்கு. அதே நேரம் பூண்டி கிளாவரை வட்டவடை கோவிலூர் பாதையை திறக்க கேரள அரசும் தமிழக அரசும் மனசு வச்சா இந்த பகுதி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். கொடைக்கானல் மூணாறு இடையில கிளாவரையில இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரம் மோசமான நிலையில இருக்கிற பாதையை சரி செஞ்சு பேருந்து போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில மாத்தினா சுற்றுலா பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அது கூடவே கொடைக்கானல் மூணாறுக்கு இடையில இருக்கிற 28 கிராமங்களுமே பயன்பெறும். விவசாயிகள் பொதுமக்கள் பல வருஷங்களா போராடியும் கடவேரி வட்டவடை பாதையை திறக்க கேரள வனத்துறை இதுவரைக்கும் என்னென்ன காரணங்களாலையும் முன்வரல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் ஆதங்கத்தோட தெரிவிக்கிறாங்க.